ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வந்து ஈஸியான முறையில் டாட் பிடிக்கிறது, அதுவும் இந்த 40 சைஸுக்கு ஷார்ப்பாக வேணுமா இல்லை உருண்டையான கிராஸ் வேணுமா இல்லை எடுப்பான கிராஸ் வேணுமான்னு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு உருண்டையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 40 சைஸுக்கு நார்மல் கிராஸாக அது உருண்டையாக வேணும்னு கேட்டிருக்காங்க. லைட்டாக கூட தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டாட் தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். அகலம் பார்த்தீங்கன்னா 4.5, உயரம் பார்த்தீங்கன்னா 3.5, அந்த இதில் குறித்து நேராக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த நேராக வந்து பட்டன்பட்டி சைடு மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து உயரம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச், அந்த அளவில் நீங்கள் வந்து அகலம் குறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து 2 துணி நழுவாமல் இருக்க இந்த மாதிரி மெத்தடில் தைச்சிங்கன்னா கிராஸ் டாட் வந்து நல்லா கரெக்டான சரியான அளவில் சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருக்கிறவங்க சும்மாவே கூட இந்த தையல் போடாமல் தைக்கலாம். இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பழகிக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கூட தைச்சிங்கன்னா கிராஸோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நேராக வந்து டபுள் தையல் போட்டுட்டோம். இப்போ ரெண்டாக மடித்து கிராஸோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் வச்சாலே எல்லா சைஸுக்குமே உருண்டையான கப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1 இன்ச்சே அகலம் வந்து சரியான அளவு. நீங்கள் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். உருண்டையான கிராஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நுனிப்பகுதி வந்து வளையாமல் நல்லா ஷார்ப்பாகவே வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். நூல் வந்து வெட்டும் பொழுது கொஞ்சம் தள்ளியே வெட்டணும், எக்ஸ்ட்ரா வந்து அந்த பிசிறு பகுதியை வந்து கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக ரெண்டாவது கிராஸ் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து பிடிச்சி தைக்கணும். அந்த நுனிப்பகுதியிலிருந்து ஆம்கோல் சைடு வந்து நேராக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதோட கேப் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் போட்டு அப்படியே நீங்கள் வந்து வளைச்சி இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்து அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். இது வந்து நல்லா ஷார்ப்பாகவே கொண்டுட்டு வந்துடலாம். அடுத்ததான் 3வது கிராஸ் பார்த்தீங்கன்னா 2 டாட்டுக்கும் எடைப்பட்ட பகுதியில் வந்து பிடிக்கணும். இதோட கேப்பும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேராக வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டாட் பார்த்திங்கன்னா வளையாமல் சூப்பராகவும் இருக்கும், ஷார்ப்னஸாக வரணும். அந்த முடிகிற பகுதி பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஸ்ட்ரெயிட்டாகவே வரணும். அப்போ கொஞ்சம் கூட லைட்டாக வளைஞ்சால் கூட அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து எல்லா இடத்துலையும் முடிகிற பகுதியிலலாம் ஸ்ட்ரெயிட்டாக நல்லா ஷார்ப்பாக வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம உருண்டையான கிராஸ் ஸ்டார்ட் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.